ஹாய், ஹலோ ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாங்கள் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டான திண்டல் முருகன் கோயிலில் இருக்கிறோம். எங்கள் ஏரியாவில் திண்டல்னு ஒரு ஏரியா இருக்குது. அதில் முருகன் கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல், சூப்பராக இருக்குது சரௌண்டிங் ஏரியா. ஸோ இங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டாபிக் தோணுச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரின்னு வச்சுக்கோமே, ஒரு புராண கதைன்னு எடுத்துக்கோமே. என்னென்னா வந்து சதியை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் ஏதாவது வந்து சுதந்திர போராட்டம் ஆரம்ப காலகட்டம் அதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சதிங்கிற ஒரு பழக்க வழக்க முறை இருந்தது. இதுக்கு ஏன் இந்த சதிங்கிற பழக்க வழக்க முறை இருந்தது, ஏன் வந்து பெண்கள் வந்து உடன்கட்டையை ஏற்றப்பட்டாங்க நம்ம கலாச்சாரத்தில் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு புராண கதை இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு புராண சிம்பாலிசம் இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சிவனும் சதியோட கதை உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. பார்வதிக்கு முன்னாடி வந்துட்டு சிவனுக்கு வந்து ஒரு துணை இருந்தது, அவங்களுக்கு அவங்க பேர் வந்து சதி, அவங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒய்ஃப் இருக்கலாம் எனக்கு தெரியல, பட் வந்து புராண கதைப்படி அவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஒய்ஃப் இருந்தது, அவங்க பேர் சதி. அந்த சதிங்கிற ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து எப்படின்னா வந்து தக்ஷன் ஒருத்தர் இருந்தார், தக்ஷனோட புள்ள தான் சதி. தக்ஷன் யார் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த கிரகம் வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் புராண கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகம் வந்து இனவிருத்தி, அதாவது வந்து பிரம்மதேவர் வந்து இந்த கிரகத்தில் வந்து ஒரு சில பேர்த்த வந்து போட்டார். இந்த கிரகத்தில் வந்து இனப்பெருக்கம் பண்ணணுங்கிறதுக்காக ஆடம் ஈவ் மாதிரி வெர்ஷன் வச்சுக்கோங்களேன் நம்ம இதில். அந்த ஆடம் ஈவ் வெர்ஷனில் வந்துட்டு என்னென்னா வந்து ஆடம் ஈவ் வர்றதுக்கு பதிலாக இங்கே வந்து தக்ஷன் ஒருத்தர் வருவார். என்னென்னா வந்து இந்த கிரகத்தை பாப்புலேட் பண்ணுறதுக்காக அவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார். அவர் தான் எல்லாத்துக்கும் ஹெட்டாக இருப்பார். அவர் தான் வந்து கிரகத்துக்கு எல்லா உயிர்களையும் வந்து செலுக்க வைக்கிறது, பாப்புலேட் பண்ணுறதோட வேலை அவர் தான். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது வந்துட்டு தக்ஷன் வந்து என்ன சொல்லுவாராமா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்னால் பாப்புலேட் பண்ண முடிஞ்சது, பட் வந்து எனக்கு வந்து சந்ததி இல்லை அப்படின்னு சொல்லும்போது சிவனுக்கு வந்து தச்சி சிவனுக்குங்கிற பாருங்க, பிரம்மனுக்கு வந்து தவறுப்பார். பிரம்மதேவர் தானே அவங்க அப்பா, அவரை படைச்சவர். ஸோ வந்து பிரம்மாக்கே அவர் வந்து தவறுப்பார். பிரம்மதேவர் என்ன சொல்லுவார்னா, சொல்லி தோண்டி எனக்கு வந்துட்டு உனக்கு வந்து குழந்தை கொடுத்ததுக்கான பாக்கியம் இல்லை, ஆதிசக்திக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆதிசக்தி கிட்ட உட்காந்து தவம் பண்ணுவாங்க. ஆதிசக்தினா வந்து யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு தெரியும். ஆதிசக்தி தான் வந்து இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் வந்து முதன்மையான சக்தின்னு வச்சுக்கோங்க. அதனால தான் அந்த வார்த்தைக்கு பேர் ஆதிசக்தி, முதல் சக்தின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆதிசக்தி எல்லா சக்திக்கும் முதன்மையான சக்தி வேண்டுறாங்க. வேண்டும் போது என்னென்னா வந்து ஆதிசக்தி அவங்க கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை தவம் பண்ணதுக்கப்புறம் தோன்றி, சரி நான் உனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்குறேன், நானே வந்து குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு சதி பிறப்பாங்க. இந்த சதிங்கிறவங்க வந்து எப்படின்னா வந்து சிவன் மேலே ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு ஆசையோடு இருப்பாங்க. சிவனை கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் வந்து அவங்க வாழ்க்கையோட விதியாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா வந்துட்டு இவர் தக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்துட்டு ரொம்ப சோஷியல் நாம் சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடியவர். ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு அரசர் இல்லை, அவர் வந்துட்டு சிவன் மாதிரி வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு புலித்தோலை போத்திக்கிட்டு காடு காடாக சுற்றிட்டு ஒரு வேடனை சுற்றிட்டு இருக்கிறவங்க போய் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது, ஒரு நாகரிகம் இல்லை, ஒரு இது இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பாரு, அவரை போய் கடவுளாக வேண்டிட்டு இருக்காங்க, அவருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவர் என்னென்னா வந்துட்டு சொசைட்டி நான்ஸு சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஓவராக பார்க்கக்கூடியவங்க. அப்போது சிவனை வந்து அவருக்கு வந்து பிடிக்காது ஆரம்பத்துலேருந்தே தக்ஷனுக்கு அந்த காரணத்தினால. அப்போ என்ன ஆகுனா வந்து சதி வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து வளர 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 சிவனை பற்றி தெரிஞ்சுக்க அவர் வந்து சிவனுக்கு வந்து தவம் பண்ணி சிவனை வந்து அடைஞ்சிருவார். சிவனை வந்து அடைஞ்சிருவாங்க. சிவனை அடைஞ்சது வந்து இப்போ வந்துட்டு மேட்டரானு கேட்டால், சிவனை அடைஞ்சது மேட்டர் கிடையாது. என்னென்னா வந்துட்டு சிவனை அடைஞ்சதுக்கப்புறம் தக்ஷன் வந்து அவங்க பிள்ளையை வந்து ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் வந்து பிள்ளையோடு இருக்கிற எல்லா தொடர்பையும் வந்து துண்டிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகுனா வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மகா யாகம் நடத்துவாங்க. தக்ஷன் வந்து மகா யாகம் நடத்தும் போது அவங்க பிள்ளையும் சிவனையும் கூப்பிட மாட்டாங்க, சிவபெருமானையும். ஆனால் வந்துட்டு ஒரு யாகம் வந்து முழுமை அடைக்கிறதுக்கு மும்மூர்த்திகளும் மூன்று தேவிகளும் இருக்கணும். அதுக்கு வந்து முழுமை அடையாது, ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து சிவன் வந்து அழைப்பு இல்லாததுனால நான் போக மாட்டேன் அப்படின்னு முடிவோடு இருப்பார். சதி என்னன்னா, எங்கள் அப்பா தானே, எங்கள் அப்பா கண்ட பண்ணுற யாகத்துக்கு எனக்கு அனுமதி, நான் ஏன் கேட்டு போகணும், நான் போகிற உள்ள அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போவாங்க. அப்போ என்னென்னா இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து சிவனுக்கு வந்து தெரியும் ஃப்யூச்சரில் வந்து ஏதோ விபரீதம் நடக்க போகுதுனால அப்படின்னு. அதனால் வந்து உண்மை என்ன சொல்லுவார்னா, நீ வந்து உள்ள யாகத்துக்கு போகக்கூடாது. ஏன் யாகத்துக்கு போகக்கூடாதுன்னா, ஏன் போகக்கூடாதுன்னா, நீ வந்து யார் வந்து உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கலையோ அழைப்பு கொடுக்காத இடத்துக்கு போகக்கூடாதுமாங்க. இப்போ நார்மலாகவே இப்போ நம்மளுக்கு ஒரு கல்யாண அழைப்பு ஒருத்தவங்க வந்து கொடுக்கலினா, நம்ம எவ்வளவுதான் நெருக்கமானவங்களாக இருந்தாலும் அவங்க கல்யாண அழைப்புக்கு போக மாட்டோம், உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தான் அவர் சொல்கிற லாஜிக். ஸோ வந்து என்னென்னா வந்து நீ வந்து அழைப்பு இல்லாத இடத்துக்கு போனேனா உனக்கு அது வந்து ஒரு அவமரியாதை, அது உன்னையவே நீ வந்து தாழ்த்திக்கிற மாதிரி, தரம் தாழ்த்திக்கிற மாதிரி போகாத அப்படின்னு சொல்லும்போது பிடிவாதமாக போவாங்க. அப்போ வந்து ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் வந்து சிவன் வந்து தடுக்க மாட்டார், அமைதியாக இருந்துக்குவார். அப்போ என்னென்னா வந்து அந்த யாகத்துக்கு போகும்போது அவங்க அப்பா வந்துட்டு அழைப்பு இல்லாத இடத்துக்கு வந்திருக்கிற, உனக்கு வந்து சிவன் இப்படிதான் உனக்கு எல்லாம் இருப்பாரா, அவர் இதெல்லாம் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற போது ஒன்னொன்னா இந்த மாதிரி ஒன்னொன்னா இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. சிவன் வந்து அவர் வந்து ஒரு காட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல சதிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் வந்துட்டு இந்த இடத்த விட்டு போகிறேன்,
நீ வந்து அப்படி இப்படின்னு சொல்ல, அப்புறம் என்னாச்சுன்னா வந்து நீ யார், நீ யாரு எனக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்தால் வந்துட்டு நீ வந்து பல ஜென்மத்துக்கு முன்ன, நீ போன ஜென்மம் நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னு சொல்லி ஆதிசக்தியாக வரம் கொடுத்தனே மறந்துட்டியா அப்படின்னு வந்து அவர் வந்து ஞாபகப்படுத்துவாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஹஸ்பண்டோட மானத்தை வந்து நான் நீங்கள் வந்து காப்பாற்றணும், ஏன்னா வந்துட்டு அவர் சொல்கிற பேச்சை மீறி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன், நான் வந்து இனிமேல் வந்து திரும்பி நான் என் புருஷனை பார்க்கவும் போக முடியாது, போனேன்னா அவமரியாதையோடு திரும்பி போகிற மாதிரி, ஒரு அவமரியாதையாக நான் வந்து என்னோட மானத்தை இழந்து திரும்பி போகிற மாதிரி, அது அவருக்கும் ஒரு அவமரியாதை அப்படிங்கிறதுனால அவர் என்ன, அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நான் இந்த இடத்துலயே வந்து என்னை எரிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து உடன்கட்டை ஏறி எரிஞ்சிருவாங்க, அந்த யாகம் நடத்துகிற கட்டையிலேயே ஏறி எரிஞ்சிருவாங்க. எரிஞ்ச உடனே சிவனுக்கு வந்து கோபம் வந்துடும், இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஜடாமுடியிலிருந்து ரெண்டு முடி எடுத்து போடுவாங்க, அதில் தான் வீரபத்ரன் வீரபத்ரகாளி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வருவாங்க, பத்ரகாளின்னு சொல்கிறோம்ல பத்ரகாளி, அப்புறம் வீரபத்ரன் சொல்கிறோம்ல, அது இவங்க ரெண்டு பேரும் தான். அவங்க என்ன ஜடாமுடி, சிவனோட ஜடாமுடியோட கோவத்துலேருந்து வந்தவங்க, கோவ அக்னியிலேருந்து வந்தவங்க. அப்போ என்னென்னா, அவங்க போய் அந்த யாகத்துக்கு எல்லாத்தையும் கொன்று, இருக்கிற எல்லாருமே அந்த அநியாயம் நடக்க விட்ட எல்லாரையுமே கொன்று, ஒருத்தங்களை விடாமல் தேவர்கள் இது அதில் கண்டு கலந்துக்கிட்ட யாகத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு, தக்ஷனை கொன்று முடித்ததுக்கப்புறம் தான் அவங்களோட அவங்க வந்து முடிக்கிறாங்க. அப்புறம் என்னென்னா வந்துட்டு, இது ஏன் நான் இப்போ இதை சொல்கிறேன்னா, இந்த சதிங்கிற வழக்கம் என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் இந்த அரேபியர்கள் வந்து இந்தியாவில் வந்து படை எடுக்கும்போது, உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்போ ஆண்கள்லாம் கொல்லப்பட்டதுக்கப்புறம் பெண்களை வந்துட்டு தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும், அதாவது வந்து சாவோட கொடுமையாக இருக்கும். அதனால் என்ன நினைப்பாங்கன்னா பெண்கள் அந்த காலகட்டத்தில், நம்ம வந்து இவனு கையில் வசப்பட்டு சாகிறதுக்கு நம்மளே நம்மளை கொளுத்திக்கிட்டு இருச்சிடலான்ட்டு அவங்க வந்து உடன்கட்டை ஏறி அவங்களே சாவாங்க, அவங்களே வில்லிங்காக வந்து சாவாங்க. இது வந்து காலகாலமாக நடந்த ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ராணிகள்லாம் கூட உயிரிழந்த வரலாறுலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி. அது வந்து காலப்போக்கில் எப்படி வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு, நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னா, புருஷன் செத்தாலே வந்து பொண்டாட்டி உடன்கட்டை ஏறணும்னு வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு காலப்போக்கில், அது புரிதல் இல்லாமல். ஆனால் வந்து உண்மையாலுமே வந்து அவங்க ஹானருக்காகத்தான் வந்து அவங்க வந்து அவங்களை எரிச்சுக்கிட்டாங்கிற, இதுக்கு பின்னாடி வேற எந்த ஹிஸ்ட்ரிங்கிறது, இதுதான் வந்து கான்செப்ட் உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால், இந்த சதிங்கிற கான்செப்ட் பின்னாடி இருக்கிற ஓவரால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஸ்டோரி இதுதான். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த நம்மளோட, நான் இதில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நம்ம ஹிஸ்ட்ரிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம புராணம், நம்ம இதெல்லாம் கேட்குறோம் எல்லாம் பண்ணுறோம், அது பின்னாடி இந்த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸை நம்ம வணங்குறோம் போட்டுறோம், பட் வந்து அதை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். அந்த கதையை கேட்குறீங்க, அதில் இருக்கிற நல்ல தாத்பரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதில் இருக்கிற நெகட்டிவ் லெசன்ஸ் இருக்குன்னா அது எப்படி ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, அது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதோட சரி, அதை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, அன்றைக்கு பண்ணதே இதுவே பண்ணி காமிக்கணும் அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு உடன் கட்டுற போறியேறது, இந்த பைத்தியகாரத்தனமான வேலையெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். இது வந்து இதுக்கு மட்டும் பொருந்தாது, உங்களுக்கு நிறையா விஷயத்தில் பொருந்தும், நம்ம வந்துட்டு நம்ம பிலீஃப் சிஸ்டமுக்கு பொருந்தோம், நிறையா விஷயங்களுக்கு பொருந்தும். நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருங்க, ரொம்ப ரிஜிடாக வச்சுருக்காதீங்க, இவ்வளோ தான் நான் சொல்ல வரது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோஸ் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி வணக்கம் பாய்.